வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் சராசரியான ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிற மக்களாக இல்லாம, ஒரு வேத மாணவராக, படிக்கிறவராக, காதலை கேட்கிறவைகளை புரிந்து கொண்டு எழுதி அதை விவாதித்து ஒரு குழுவாக மாறி விசுவாசத்துல நீங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்பது நம்முடைய லட்சிய நோக்கமாக இருக்கிறது. இந்த நாட்களில் எரேமியா தீர்க்க தரிசனத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தீர்க்க தரிசனம் என்ற அந்த வார்த்தை ப்ராஃபசி பைபிள்ல தேவனையும் மனிதனையும் காட்டுகிறது. தேவன் ஒரு பக்கம், மனிதன் இன்னொரு பக்கம். தேவனுடைய வார்த்தை இந்த தேவனுக்கும் மனிதனுக்கு இடையில தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. தேவனை விட்டுட்டு தீர்க்க தரிசனம் இருக்க முடியாது, மனிதனை விட்டுட்டு தீர்க்க தரிசனம் இருக்க முடியாது. எப்பொழுதும் தீர்க்க தரிசனம் ஒரு காலத்தை காட்டுகிறது. இரண்டாவது, தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை காட்டுகிறது, டைம் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். அப்போ தீர்க்க தரிசனம் என்பது நம்ம வாயிலிருந்து ஒழுகுகிற, நாறுகிற, பேசுகிற, ஓயாமல் கதறுகிற ஏராளமான வார்த்தைகள் கிடையாது. அது நறுக்கு தெரித்தாற் போல, வானத்திலிருந்து மின்னும் ஒரு மின்னலை போல, மனிதனுக்காக தேவன் கொடுத்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்களை தீர்க்க தரிசிகள் என்றும், அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்றும் அவருடைய தகுதியை குறித்து ஏற்கனவே நம்ம படித்திருக்கிறோம். இந்த பைபிள் முழுக்க தேவனுடைய வார்த்தை. எப்பெல்லாம் நம்ம தேவனுடைய வார்த்தை என்ற வார்த்தையை கேட்கிறோமோ, அங்கே தேவனுடைய ஆவி இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் மனிதனுடைய உதட்டின் வழியாக மனித மொழியில மனிதனுக்காக பேசுகிறார். God spoke in the through the lips of man in the very language of the mankind. ஏன்னா தீர்க்க தரிசனத்தை கடவுள் மனிதனுக்கு தெரியாத ஒரு மொழியில சொல்லியிருந்தா மனிதனுக்கு அது விளங்காது. அன்றைய இஸ்ரவேலர்களுக்கும் யூதர்களுக்கும் சொல்லும் போது அது என்ன மொழி நமக்கு தெரியும், ஏனென்றால் அவருடைய தாய்மொழி எவ்வளைய மொழி. எரேமியாவை கர்த்தர் தமது தீர்க்க தரிசியாக அழைத்த போது, நேற்றைய பாடத்தில் நம்ம கவனிச்சோம், அவனுக்கு இரண்டு டெஸ்ட், இரண்டு சின்ன பரீட்சைகள் வைக்கப்பட்டது. அதில் ஒரு பரீட்சை என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். அதுக்கு உடனே எரேமியா வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்று சொன்னான். வாதுமை மரம் ஒரு கிளைன்னு நாம் சொல்லும்போது, அந்த வாதுமை மரம் பூ பூத்து காய் காய்க்கு போகிறது, அது சீக்கிரமாக நடக்கும் போது. ஒரு மரத்தில் பூ பூத்து காய் காய்க்க ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதம், மிஞ்சி போனால் மூன்று மாதம் ஆகும், அவ்வளவுதான். ஆகவே தேவன் சொல்கிறார், நீ கண்டது சரிதான். சில சமயங்களில் தேவனுடைய வேலைக்காரர்கள் சொல்லுவாங்க, இங்கேயும் அங்கேயும் பராக்கு பார்க்க கூடாது, கர்த்தருடைய வேலை செய்கிறவர்கள் கர்த்தருடைய கண்களை நோக்கி பார்க்கணும். இந்த உலகத்தை பார்த்து இந்த ஐஸ்வர்ய மயக்கத்தில் உழண்டு கொண்டு எப்படி ஏமாற்றலாம் என்ற நிலையில தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் மதமாக மாறி பிழைப்பு நடத்துகிறவர்களுடைய கூடாரமாக மாறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவன் எதை காட்டுறாரோ அதை எடுத்துங்க, தேவன் எதை காண்பிக்கிறாரோ அதை பார்க்கும் அறிவும் பொறுப்பும் எரேமியாவுக்கு இருந்தது. என்னத்தை காண்கிறாய் என்று கேட்ட உடனே, ஐ சா த பிரான்ச் ஆஃப் த ஆல்மர்ட் என்று சொன்னான். இப்போ அதுக்கான பதில் என்ன? அது ஒரு தீர்க்க தரிசனம் வச்சுப்போம். இப்போ அதுக்கான பதில வந்து யார் சொல்வது? இப்ப அந்த வாதம் மரம் கிளைன்றது அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, எளிமையாக கூட தெரியாது. தேவன் அதை காட்டினார், தேவன் அதற்கான பதிலை சொல்கிறார். அந்த பதில் என்ன என்பதுதான் இளமையை 1:12 பார்த்தோம். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே,
என் வார்த்தை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். I will fulfill my word quickly. தீவிரமாய் நிறைவேற்றுவேன். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் தேவனுடைய வார்த்தை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று பல இடங்கள்